Hello students, I am Ramanan. In this video, class 8, term 1, exercise 1.3, sum number 8 பாக்கப்போம். இதுவும் 7th sum மாதிரியே ஈஸியான sum தான். Solving term, solving type of sums. அதாவது ஏதோ ஒரு மாறியோட மதிப்பு தெரிஞ்சிக்கிறதுக்காக இந்த கணக்கு போட சொல்லிருக்காங்க. ஈஸியா போடலாம். முதல்ல இந்த கணக்கு எழுதுவோம். 5x by 5 into 3 3 by 4 is equal to 21. அவங்க கேக்குற क्वेश्चन என்னன்னா இந்த x உடைய மதிப்பு என்ன? இதான் கேள்வி. சரியா? அப்ப இந்த x உடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இந்த கலப்பு பின்னமா மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கிற அத்தனை விஷயத்தையும் நார்மலா ஃபிராக்ஷன் டைப்புக்கு மாத்தி எழுதணும். ஓகே? இப்போ நம்ம இது எப்படி எழுதுவோம்? இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். 5 5 பெருக்கி மேல இருக்கிற அந்த தொகுதியினுடைய மதிப்பை கூட்டுவோம். ஆனா அங்க x இருக்கிறதுனால இப்போ 5 5 25 5 5 சார் 25 plus x divided by 5 அவ்வளவுதான். இதே போல இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 12 12 கூட்டல் 3 15 15 by 4. ஓகே, இந்த ரைட் சைடுல இருக்கிற 21 அப்படியே தான் இருக்கும். அச்சா, அடுத்து இப்போ இது இந்த பக்கம் போக போகுது. இப்போ நான் சொல்ற இந்த டம் இந்த பக்கம் போக போகுது. 25 plus x divided by 5 is equal to 21 by 4 by 15 போகும். பெருக்கல்ல இருக்கிற இந்த 15 வகுத்தலாவும் வகுத்தல்ல இருக்கிற இந்த 4 பெருக்கலாவும் மாறி அமைச்சும். ஓகே, அடுத்தது இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 25 plus x is equal to இந்த 5 இந்த பக்கம் போகும்போது பெருக்கலா போகும். அதாவது 21 பெருக்கல் 4 பை 15 ஏற்கனவே அங்க இருக்கு, இன்னொரு 5 பெருக்கலுக்கு வருது. இப்போ நம்ம இந்த 5 ஐயும் இதையும் கேன்சல் பண்ணலாம். 3 இந்த 3 ஐயும் இந்த 21 ஐயும் கேன்சல் பண்ணலாம். 7. சோ மொத்தத்துல நம்ம கிட்ட இருக்குறது 25 plus x is equal to 7 into 4. வேற எதுவும் இங்க இல்ல. அப்ப 25 plus x is equal to 28. இந்த 25 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆ போகும். x is equal to 28 minus 25. சோ the answer is x is equal to 3. இதுதான் இதனுடைய மதிப்பு, x உடைய மதிப்பு. இது நம்ம சரி பார்க்கலாம். வெரிஃபிகேஷன் எப்படி வெரிஃபை பண்ண? வெரிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 5 into அதாவது 5 இந்த இடத்துல 3 கிடைச்சிருக்கு. 3 by 5 into 3 3 by 4 என்ன வருது பார்ப்போம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 25, இதோட ஆட் பண்ணா 28. 28 பை 5 28 பை 5. இது ரெண்டுத்தையும் பண்ணாக்கா 15 பை 4. ஓகே, இதையும் கேன்சல் பண்ணலாம். 3 டைம்ஸ் இதையும் கேன்சல் பண்ணலாம். 7 டைம்ஸ் 7 இன்டு 3 21. இதுதான் ஆன்சர். இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்கிற விஷயம் வந்துருச்சு பாருங்க. இங்கேயும் இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்கிற இங்கே விஷயமும் ஒன்னா வந்துருச்சு. ரொம்ப ஈஸி. வெரிஃபிகேஷன் போடணும்னு அவசியம் இல்லை, ஆனால் போட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நான் நடத்தின இந்த செம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.